அத்திவரதரை தரிசிக்க தமிழக அரசு செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பலியானவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் அருள் பாலித்து வரும் அத்திவரதரை தரிசிக்க நாளுக்கு நாள் பக்தர்கள் வருகை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று நேரிட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து பேரவை எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் அத்திவரதரை பொதுமக்கள் சிரமமின்றி தரிசிக்க செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து விவரித்தார். திருப்பதியை விட அதிகமான அளவில் பக்தர்கள் வருவதை சுட்டிக்காட்டியவர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவியாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வசதியாக தரிசனம் செய்ய கீழ்கண்ட முன் ஏற்பாடுகள் அரசு செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்களை மழையில் இருந்தும் வெயில் இருந்தும் பாதுகாக்க அவள் வரிசையில் நிற்கும் பகுதியில் சுமார் 1200 மீட்டர் நீளத்திற்கு தற்காலிக நிழற்கூடம் ஏற்படுத்தப்பட்டு அதில் மின் விளக்குகள், மின் சர்வீசுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கோயில் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் நிரந்தர மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளன. அதிகரித்து வரும் கூட்டத்தை கருத்தில் கொண்டு ராஜகோபுரத்தின் இடப்பகுதியில் அமைந்துள்ள தோட்டப்பகுதியில் சுமார் 8000 நபர்கள் நின்று செல்லும் வகையில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கற்பனை பெண்கள், கைக்குழந்தைகள் வருவோர் ஆகியோர் தனியே ஒரு சிறப்பு வழி அமைக்கப்பட்டு அவள் விரைவில் தரிசனம் செய்ய வருகின்றனர். அங்கே 150 சக்கர நாற்காலில் வசதி செய்யப்பட்டுள்ளது. இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரம் என்ற காரணத்தினாலே அதிகப்படியான பக்தர்கள் இன்றைக்கு சாமி தரிசனம் செய்ய வந்திருக்கிறார் என்பதை நேரத்திலே குறிப்பிட்டு, இதுவரை 1,92,982 பேருந்து, வேன், கார் போன்ற வாகனங்கள் மூலம் பக்தர்கள் தரிசனத்திற்கு காஞ்சிபுரம் வந்து சென்றுள்ளனர். இவ்விழா சிறப்பாக நடைபெறும் வண்ணம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்தோடு முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து அந்த இறந்தவர் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அனைத்து முன் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற காரணத்தினாலே அங்கே முதியவர்களும் உடல்நலக்குறைவு இருக்கின்றவர்களும் அந்த காஞ்சிபுரம் அத்திவரதரை தரிசனம் செய்ய வருகின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகின்றது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.